அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரங்குடியில் இருக்கோம். திரு சேகர் ஐயா வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஓம் அகத்தி சாயிடம, ஓம் நந்தி சாயிடம், ஓம் திருமூல தேவாயனம், ஓம் கரூர் தேவாயனம், ஓம் பதஞ்சலி தேவாயனம், ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசி ஆயினம், ஆசான் திருவடிப்பை வந்து என் முழுதற்கான வணக்கம். ஆன்மீகத்தை பேசப்பட்டு பேசும் பொழுது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அங்கங்களாக பிரிக்கப்படும். எல்லாம் சேர்ந்தது தான் ஆன்மீகம். தனித்த ஒரு பொருள் மட்டும் ஆன்மீகம்னு சொல்ல முடியாது. மையக்கருத்து உட்பொருள் மெய்ப்பொருள் மட்டும்தான் ஒன்று. இறைவன திருவடியை தவிர மீது எல்லாமே பலசொல், ஒரு பொருள் ஒரு பொருள் பலசொல், அந்த மாதிரி ஒன்று மண்டையை எல்லாமே இருந்தாலும் எல்லா அஞ்ஞானிகளுமே ஒரு பொருளை தான் கொள்ளியிருக்காங்க. எல்லா பொருள்களுமே ஒன்றை தான் குறைக்கும். அது வரும் வந்து ஒன்றும் பல வாங்கலாம் பரம்பொருள் அப்படின்னாங்க. அது வந்து வியாபிக்காத இடமே இல்லை. இந்த நெற்றிக்கண் புருவ மத்தியில் வந்து ராப்பகல் அற்றவிடும் அப்படின்னு ஆசான் அடிக்கடி ஒவ்வொரு மீட்டிங்கில் சொல்லுவாங்க. இதுக்கு வந்து அந்த புருவ மத்தி வந்து ராப்பகல் அற்ற இடம் ஜோதி தோன்றக்கூடிய இடம். அந்த அளவுக்கு உடைய ஞான சக்திக்கூடிய டாப் மோஸ்ட் அந்த மாதிரி இதில் சேஜில் வந்து அந்த இடத்துல இறைவன் இருக்கிறார். கல்லுக்குள் தயாராக இருக்கும். அது மாதிரி வந்து இல்லாத இடங்களே இல்லை. அதை வந்து நம்ம வந்து அதிகபட்சமாக விளக்க முடியாது. அதை உணர்ந்தவர்கள் நன்றாக விளக்குவார்கள். அவர்கள் ஞானிகள். முழுதும் உணர்ந்தவர் தேசியன். அதனால தான் ஐயா தேசியன் ஆனந்தன் ஆறுமுக அரங்கமா தேசிய தேசியன் முழுவி பெற்றவர் நம்மளாம் அரைகுறையும். அதனால தான் நம்ம வந்து இன்னும் மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இது வந்து விளைநிலங்களெல்லாம் விளைநிலங்கள் ஆனதால் விளைநிலங்கள் அப்படின்னு நாம் சொன்னால் விளையக்கூடிய பொருள்கள் விளையக்கூடிய பொருள் விளைநிலங்கள் அப்படிங்கும்போது வந்து என்ன கேஷாக மாற்றக்கூடிய இன்றைய நடைமுறையெல்லாம் ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்கிறது தான். இது விளைநிலங்கள், இது விளைநிலங்கள். அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும்போது சொன்னால் பசி பஞ்சம் பட்டினி எல்லாம் நிரந்தரமாக இருந்துக்கிட்டு இருந்தது தான். ஆனால் இந்தளவுக்கு மோசமாக இருந்தது கிடையாது. இப்போ நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இது வந்து பெரிய விசுரூபம் இடங்க. ஒருவேளை இப்போ சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதுங்கிறது ஏகப்பட்ட பேர் வந்து தன்னுடைய வாழ்நிலையை முடிச்சுக்கக்கூடிய அளவுக்குலாம் போயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நாட்டில் பருவமழை தவறிடுச்சு அப்படிங்காங்க. பருவமழை தவறிச்சுன்னா பருவமழை தவறிச்சா பருவமழையை நம்ம தவற வச்சோமோ? ரெண்டு காரணங்கள். என்னங்க சொன்னால் பருவமழை தவறிடுச்சு அப்படிங்கிறது வந்து இயற்கை. அது வந்து என்னென்னா கால சீற்றத்தால் ஏற்படக்கூடிய மாறுதல். நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் வந்து மலைக்கண்ணி அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு நிறைய பேத்துக்கு மலைக்கண்ணின்னா என்னன்னே தெரியாது. அப்போ என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒவ்வொருத்தரும் போவாங்க, அது கலந்துக்குவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, மலைக்கண்ணின்னு போயிட்டு ஒவ்வொரு வீடு வீடாக போய் எடுத்துருந்தேன். கடைசியில் போய் கோயிலில் உட்காந்து அதை எல்லாருமே பகிர்ந்து சாப்பிடுது. அப்போ என்னென்னா நாட்டில் வந்து அறப்பணி வந்து குறைஞ்சிருச்சுட்டதுனால பருவமழை தவறிடுச்சு. அதனால் இவங்க என்ன செய்யறாங்க, எல்லாத்துக்கிட்டும் ஈஹிங்கிற குணத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக இப்படி உறவு செஞ்சாங்க. அது மாதிரி இடத்துல நாங்கள்லாம் கலந்துருக்கேன். அது மாதிரி கலந்துருக்கும்போது அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போதே மழை வந்து கூட கலைச்சிட்ருக்கோம். அது மாதிரி ஒரு அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி இரவு பார்த்தோம்னு சொன்னால் காடெல்லாம் காஞ்சாய் கிடக்கும். சாயங்காலமாக எடுத்து பார்த்தோம்னா எல்லாம் வெடிச்சு போய் கிடக்கும். நைட்டு படுத்துன்ட்டு காலையில் எந்திரிச்சு முடிச்சு பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் தரையும் கிணறு எல்லாம் ஒரே தண்ணியாக இருக்கும். நாங்களாம் டக்கு டக்குன்னு போய் ஒன்று கிணத்துல எல்லாம் உணர்ந்து உறவு வரும். அதை நான் இன்ட்ரெஸ்ட் தாங்க முடியாமல் போகும். அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் இருந்தேன். இப்போ அது போன்ற மாதிரி தான் இயற்கை பேரழிவு வருது. மழையை நிறைய பெய்யதே பெய்யுங்க. எந்த இடத்துல பயன்படணுமோ அந்த இடத்துல பயன்படலை. ரெண்டு இன்னும் அப்படின்னு சொன்னால் வந்து யாரும் உழைக்கிறதுக்கு தயாராக இல்லை. நான் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு யாரையோ சொல்ல சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து இன்றைக்கி நான் விவசாயத்தில் முன்னாடி வந்திருக்கேன் பல கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்கள். அவருக்கு யாராவது முட்புண்டு தரத்தை முன்னுக்கு வருவாங்களான்னா வரமாட்டாங்க. இந்த காலத்துலேயும் போய் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன்னு எவ்வளவோ ஃபார்வேர்டில் போயிட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு அதை என்ன செய்கிறாங்க அப்படிங்கும்போது வந்து எல்லாம் கீழ்நிலைக்கு தள்ளப்படணும். விவசாயம் கீழ் நோக்கி தள்ளப்படுது. இப்போ எப்படி இருந்துச்சுன்னா பூமியினுடைய மேற்பரப்பை வந்து விவசாயத்தின் மூலமாக ஈரப்பதம் இருந்து கொண்டே இருக்கும் பட்சத்தில் பூமியின் நிலத்தடி நீர் குறைகிறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ நீங்கள் எழுதிச்சுன்னா யாருமே பயன்படுத்த முடியாதவங்களுக்கு முன்னுக்கு வரல விவசாயத்தை அடிக்கொள்ளலை. அப்போ அதனுடைய என்ன ஆச்சுன்னா மேற்பகுதி வந்து காஞ்சி வெடித்து போகும்போது நிலத்தடி நீர் மட்டும் இறங்க தான் செய்யும். இப்போ வந்து கரவெளி அப்படின்னு சொன்னாங்க. காவிரி டெல்டா புறமே கரவெளி அப்படிம்பாங்க. ஏன்னா கரை வளைஞ்சப்போ இதில் இருந்து விவசாயம் செய்யக்கூடாதுனால அது கரைவெளி.
அது பூரா இவன்கிட்ட தஞ்சாவூர் என்ன அப்படின்னா இது வரைக்கும் கடலில் பூம்புவார் கலக்கிற வரைக்குமே அதனுடைய வந்து இந்த காவேரி டெல்டா வந்து நல்லா ஜெல்லன் இருக்கும் ஏசியாக தேவையே இல்லை அப்படி ஒரு நல்ல பங்கான ஒரு பகுதி அதெல்லாம் என்னென்னச்சுன்னு சொன்னீங்கன்னா இப்போ அது இந்த மண்டச்சலில் ஒரு தாண்டம்னு சொன்னாவே காவேரி டெல்டா அந்த காவேரி டெல்டாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரையாக இருக்குது கண்ணுக்கு எரிச்சலாக இருக்குது ஆனால் ஒரு 15 வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் அந்த இடத்துல போனோம்னு சொன்னால் பஸ்ஸில் போகும்போது மதியம் 12 மணிக்கு நல்ல வெயிலில் வந்து ஏசி மாதிரி ஜெல்லில் காற்று அந்த ஒரு 5 நிமிஷம் நிச்சயம் போகிற வரைக்கும் வந்து ரசிக்கக்கூடியது இது நாங்களாம் அனுபவப்பூர்வமாக அனுபவிச்சோம் நல்லா ஒரு மணிக்கு இவ்வளோ தூரம் நல்லா கூலாக இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் மெதுவாக போனால் பரவாயில்ல அப்படின்றது அந்தளவுக்கு வந்து இயற்கை சூழலில் வந்து இருந்து அனுபவிச்சோம் ஆமாம் அப்போ அதனால் என்னாச்சுன்னா அது பூராமே எல்லாம் அழியும் போது நிலப்பகுதியோட மேர்மட்டம் வந்து காஞ்சிருச்சு அப்போ நிலத்தடி நீர் வந்து இறங்குங்கிறது இயல்பு அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அப்போ யாரால் போனது நம்மளால் தான் போகணும் நம்ம உழைக்க தயாராக இல்லை இன்றைக்கே வந்து நாளைக்கே வந்து விவசாயத்தில் எல்லாருமே வந்து 100% முழுமையாக இறங்குனாங்கன்னா அது வந்து எனக்கு சொன்னேன் ஆனால் அந்த அளவுக்கு வந்து இப்போ தண்ணீர் பாங்கு இல்லை அதை இயர் உருவாக்கக்கூடிய ஞானிகள் அதுக்கு தான் பரமவழியத்தை வர வந்து நம்ம வந்து பூஜை நடத்துகிறோம் பூஜை செய்கிறோம் அது மாதிரி வந்துடுச்சுன்னா யோகா விதத்தில் நமக்கு வந்து பட்டினியிலையும் பசி பஞ்சிலையும் பஞ்சத்துலேயும் நம்ம வந்து பாதிக்கப்படாமல் ஒரு லெவல் வரோம் அப்படின்னு சொன்னால் அது ஞானிகளுடைய ஆசிலையால் தான் நம்ம முன்னாடி வந்துக்கிட்டு ஆசானம் வந்து அதை பற்றி பருவமழை பற்றி பேசுவார் பருவமழை தவறாத பெய்ய வேண்டும்னு ஒவ்வொரு மீட்டிங்லேயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் நீங்கள் கேட்கணும் நீங்கள் வாழ்த்தணும் இந்த பருவமழை தவறாத பெய்யணும்னு சொல்லி எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசான் அறிவுரை சொல் ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே வந்து அறிவுரை சொல்லுவாங்க அப்போ நான் நடந்தேன்னா நாள் வந்து செழித்து வளரணும் அப்படின்னு சொன்னால் அவையார் சொன்னார் நிலம் உயர நீர் உயரும் நீர் உயர வரப்புயரும் வரப்பு உயர நெல் உயரும் நெல் உயர கோல் உயரும் கோல் உயர கோன் உயரும் அப்போ நிலம் உயரம் பண்படுத்தப்பட்டாதானே நிலம் வந்து வரப்பு உயர முடியும் வரப்பு ஏற்றணும் சொன்னால் நீர் பங்களிச்சு விவசாயம் நடக்கணும் இல்லையா அப்போ நெல் உயரும் அப்போ நெல் உயர்ந்தால் கோல் உயரும் கோல்னா உலகம் நாடு அந்த நாடு நல்லா செழித்த செலுங்க கோன் உயர்வான் அப்படின்னு நாட்டை அரசாட்சி செய்ய முடியும் நிம்மதியாக செய்ய முடியும் இங்கே பசியிலையும் பட்டினியும் எல்லாரும் வந்தத்திட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து நாங்கள் நிம்மதியாக ஆட்சி பெற முடியாது அப்போ இன்றைக்கி நடைமுறைகள் இருக்கு இல்லைங்களா காரணம் என்ன அதே ஆரம்பிச்சேன்னா அதே மாதிரி வந்து என்ன நீ கேட்டால் விவசாயம் பண்படுத்த முடியாதனால என்ன இந்த கள்ளி கத்தாழை சீமக்கருவின்னு சொல்லக்கூடிய ஒரு முள் இதெல்லாம் வந்து விஷத்தன்மையாக இந்த சீமம் கருவி மில்லாம் எத்தனை ஆண்டுகள் மழை பெய்யலாம் நல்லா செழித்து விளாடக்கூடிய ஒரு பாங்குபாடு அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இருக்கும் அது இருக்கக்கூடிய சுற்றளவுக்கு வந்து அனுபவபூர்வமாக அனுபவம்னு உங்களுக்கு தெரியும் விவசாயத்தை முழுமையாக எனக்கு ஈடுபாடு இல்லாததுனால கரெக்டாக சொல்ல முடியல ஆனால் வந்து ஒரு முள்ளுடைய தன்மை அதனுடைய சுற்றுப்பகுதியில் வந்து குறிப்பிட்ட இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு வெப்பத்தால் பாதிக்கப்படும் அப்போ அந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய இது நிறையா முட்கள் சேரும்போது வந்து நிலப்பகுதியோட பெரும் பரப்பு வந்து விவசாயத்தை சீரழிக்கும் அப்போ இதை வந்து அகற்றணும்னு சொன்னால் தான் வந்து நிலம் வந்து பண்படுத்த முடியும் இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த முள் தான் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கண்ணில் தம்பிடும் அதுதான் மிகுதியாக இருக்கும் காரணம் என்ன யாரை பண்படுத்தலை பண்படுத்திக்கிட்டு இருந்தால் இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து விவசாயம் சீரழிஞ்ச பாச்சு விவசாயம் சீரழிஞ்ச படந்தனால கடைசியில் என்ன நினச்சாங்க என்னத்துக்கு எல்லாம் போய் மண்டை பசஞ்சுன்னா டிராக்டரை பிடிச்சிட்டு இவ்வளோ விட்டுட்டு நாற்று நட்டையாக களைப்புறச்சி அந்த காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்று பார்த்துட்ட கடைசியில் என்னன்னா செலவு பண்ணதுக்கு மேலே வருவாயை ஈட்ட முடியலை பல மணக்கு செலவு பண்ணி அதனோட ஈல்டு என்னென்னா கம்மியாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதில் விவசாயத்தில் வந்து ரசாயனம் கலக்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அந்த ரசாயனம் வந்து பயன்படுத்தக்கூடியது அந்த ரசாயனத்துக்கு பதிலாக வந்து இயற்கை உரங்கள் தான் அந்த காலத்தில் போட்டாங்க அந்த காலத்துலலாம் வந்து பூச்சி மருந்து மிகுதியாக கிடையாது முத பாலிடால்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ட்ரடியூஷன் தான் அவங்க வந்து பூச்சி மருந்தாக மேலிடத்தில் வந்து அது பயன்படுத்தினாங்க அப்போ வந்து பூச்சி வந்து அதை பாதிக்கப்படுத்தாமல் இருக்கிறதுக்க மேலே அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க இப்போ என்னென்னா நிலத்தில் வந்து நாற்று நடுறதுக்கு முன்னாடியே அடி உரம் இந்த தலை போடுறதுக்கு எருவு போடுறதுக்கு பதிலாக அடி உரம் அப்படின்னு சொல்லி கெமிக்கலை வந்து ரசாயனத்தை வந்து மண்ணில் போடுறதுனால வந்து மண்ணுடைய தன்மை வந்து மாறுபடும் 10 வருஷத்துக்கு போட்டாங்கன்னா அதனுடைய நிலைமை என்ன ஆகும் மண்ணுடைய பலம் குறைஞ்ச ரசாயனத்தையும் மூலமாக அமைதியாகும்
அப்படி மீதி ஆகிறதே தெரியாமல் இவங்க வந்து நான் செலவு பண்ணேன் உரமே உரத்துக்கே இவ்வளோ செலவு பண்ணேன் இன்றைக்கி என்னப்பா இந்த வச்சுன்னா அதே இதில் தாத்தா பாட்டின்னு ஒரு கணக்கு பார்க்கும்போது அவங்க இதில் ஈல்டு இருக்கும்போது வந்து ஒரு ஏக்கர் நிலத்தில் 200 மூட்டை நிலம் விளைச்சிருந்தாங்கன்னா இவர் அதே ஒரே நிலத்தில் அவங்களோட மிகுதியாக செலவு பண்ணிட்டு கடைசியில் ஈல்டை பார்த்தாருனா 60 வந்துச்சு 70 வந்துச்சு கூலி கொடுத்தேன் வீட்டு வைத்தேன் வீட்டு செலவு கூட காசு இல்லைங்கிற நிலைமை உண்டு இது எதில் நமக்கு வந்து உருவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியும் அது யார் கண்டுபிடிக்கிறோம் அதை பயனாளிக்கு தான் தெரியும் யாருமே விவசாயத்தில் ஈடுபாடு இல்லைங்கும்போது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் விவசாயம் சீரழிந்ததுனால நாட்டில் கடும் பசி பட்னி பஞ்சம் எங்களது தெரியும் ஆந்திரா அரிசி கர்நாடக அரிசி இப்படியெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே கிடையாது ஏன்னு கேட்டால் வீட்டுக்கு வீடு இவ்வளோ உயரத்துக்கு குறைஞ்சிருப்பாங்க நெல் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்க வந்து நினச்சிருந்தேன் நான் என்ன உனக்கு தரேன் நீ என்ன 4 மூட்டை எடுத்துகிட்டு போம்பாங்க ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன் நானும் அவ்வளோ வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க அப்போ வந்து எல்லாத்துலேருந்தும் பொருள் மிகுதியாக இருந்துச்சா பணம் குறைவாக இருந்துச்சு இப்போ என்னென்ன எல்லாம் ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சுன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இவ்வளவுங்க நீங்கள் ஒரு மூட்டைனால நீங்கள் இருந்தீங்கண்ணா ஒரு போகத்துக்கே நாங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் எடுத்துகிறோம் சரிங்களா அப்போ நீங்களுடைய ஏன் என்ன வாங்க கேஷாக மாற்றேன் கொண்டு போட்டிருந்தேன் இங்கே வர இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வாங்கிட்டு நீட்டாக சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே போனோமா வந்தோம்மா இது வந்த மதியானம் சாப்பிட்டோம் படுத்தோம்மா மாதம் முடிஞ்ச உடனே பேங்க்கில் இந்த இன்ட்ரெஸ்ட் வருதா அதை எடுத்து ரொட்டீன் பண்ணோமா எல்லாம் கேஷில் பேசுனதுனால இப்போ இதே மாதிரி எல்லா வியாதியும் எல்லாத்திட்டையும் அதே பாதிக்கப்படும் அதனுடைய இது வந்து உடம்பு குன்றி சுத்தமாக விவசாயம் சீரழிந்து விட்டது அதனால் வந்து சாதாரணமாக இதனோட விளைவு என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாரும் குழந்தைங்கள்லாம் மேலே வரணும் மேலே வரணும் மேலே வரணும்னு இங்கிலீஷ் பள்ளியத்தில் படிக்க வச்சு இதில் பிஇ படிக்க வச்சு எம்சிஏ எம்எல்டி எம்சிஏ எம்ஃபில் இப்படி வந்து டாப் மோஸ்ட்டாக மாஸ்டர் கிராஜுவேட் தான் டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி இப்படியெல்லாம் தாண்டி பண்ணேன் ஆனால் ஈல்டு என்னான்னு பார்த்தா ஒரு நகராட்சியில் வேலை பார்க்குறவங்க தெருவு கூட்டுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈல்டு கூட கிடையாது மேக்ஸிமம் 15,000 மினிமம் 10 அதர்வைஸ் ஈல்டு இந்த ஐடி ஃபீல்டு ஐடி ஃபீல்டு போனால் 10 ரூபா 20 ரூபான்னு 40 ரூபா 40 ரூபா அவங்கவுங்க கிட்டாலன்ட்ட பொறுத்து வந்து சம்பாதிக்கலாம் ஆனால் வந்து மற்ற நீங்கள் எந்த மேஜர் எடுத்தீங்கன்னாலும் இன்றைக்கி வந்து 111 தான் அந்த நிலைமை இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்ன சொன்னமே யாருமே வந்து பயன்படுத்த முடியாத நிலையில் எப்படி விவசாயம் சீரழிஞ்சதோ அது மேலே வந்து எல்லாருமே சுகபோக வாழ்க்கைக்காக அடிமைப்பட்டு அதிலிருந்து மீள முடியாமல் திருப்பி போய் என்ன செஞ்சால் வழி இல்லாமல் போயிட்டு 10 ரூபாய்க்கும் 15 ரூபாய்க்கும் வளர்ந்துருந்தீங்க முனிசிபாலிட்டியில் என்ன தெரியுங்களா ஒரு நாளைக்கு சம்பளம் அவங்களுக்கு இவங்களுக்கு கம்பேர் பண்ணி போய் பாருங்கள் சாதாரணமான ஒரு நிலைக்கு இருக்கேன் பிஇ படித்தோம்னா அந்த காலத்தில் பிஇ படித்தோம் அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இடம் கிடைக்காது பிஇக்கு இடம் கிடைக்காது இங்கே பிஇ படித்தாங்கன்னு சொன்னால் ஒன்றும் ஆர்இசியில் படிச்சிருப்பாங்க ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் தவிர வேறு எங்கே இங்கே பிஇக்கு கிடையாது இன்னும் பக்கம் அப்புறம் எஸ்ஐடி டிப்ளமோ எஸ்ஐடி ஜிபிஐடின்னு இப்படி இந்த மாதிரி சொன்னேன் அப்போ அதனால் வந்து நான் கேட்டேன் நாட்டில் இன்றைக்கி எல்லாருமே படித்து முடிச்சாச்சு ஆனால் படித்து முடித்ததுக்கு உண்டான ரியாக்ஷன் கிடையாது காரணம் என்ன விளைநிலங்கள்லாம் விளைநிலங்கள் ஆனந்தான அப்படிங்கிற கதையில் வந்து யாரும் உழைக்க முன் வருவது இல்லை கடின உடைப்புக்கு ஈடு இணை இல்லை என்றது வந்து அடியோடு மறந்துட்டோம் அப்போ அதனால் வந்து என்னென்னு கேட்டால் நாடு முன்னேறத்துக்கு வாய்ப்பு கிடையாது அதனால தான் நிலையான ஆட்சி செய்ய முடியாது யாராலையும் அதனால் மேற்கொண்டு ஐயா திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி வந்து யாருன்னு சொன்னால் ஞான சித்தர் காலம் உருவினால் உருவாகினால் மட்டுமே இதற்கு விடிவு காலம் உண்டு அதில்லாத பட்சத்தால் விடிவு காலத்துக்கு வழியே இல்லை அதனால் எல்லோரும் ஒருங்கிணைந்து உழைத்து நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால் இனிமேற்றி வரைக்கும் விவசாயம் மேம்பட வேண்டும் தொழிலாளி சேற்றில் கை வைத்தால்தான் மனிதன் சோற்றில் கை வைக்க முடியும் என்ற நிலை உருவாகுவதற்கு ஞான சித்தர்கள் ஆசானை போன்றவர்களும் அரப்பணியும் ஒருங்கிணைந்தால் மட்டுமே இதனை வெற்றியடைய முடியும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப அருமையாக பேசுனீங்க ஐயா இது மூலயமா வந்து சித்தர்கள் போட்டுறதுக்கு இப்போ சொல்கிறனாலையோ சித்தர்களை வணங்குறனாலையோ வந்து பருவமழை பெஞ்சு மக்கள் எல்லாம் செழிப்பாக வாழ முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கீங்க அரங்க டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ரொம்ப நன்றிங்கய்யா மிக்க நன்றிங்க